வணக்கம் நண்பா. கடந்த ரெண்டு நாட்களாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து கம்மி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க, நிறைய கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. நானும் பர்சனலாகவே எனக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது எஸ்பெஷலாக வந்து ரொம்ப பிகினர்ஸ் யூடியூப், இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப சீரியஸாகவே நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சடனாக நமக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே டீமோட்டிவேட்டாக இருக்கும், ரொம்பவே ஃபீலிங்காகவே இருக்கும். மில்லியன்ஸ் ட்ரில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டவுன் ஆகிறது அவங்களுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிருக்கும். ஆனால் லாஸ்ட் 2 டேஸ் வந்து பயங்கரமாக டவுன் ஆகுது. அதாவது சில பேருக்கு வந்து 20 to 30 சப்ஸ்கிரைபர்ஸ் டவுன் ஆகிருக்கு, சில பேருக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன்ஸ்னு பார்த்தோன்னா மொத்தம் 3 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் வந்து ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்து அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டவுன் ஆகும். ஆனால் யூடியூபர்ஸ் வந்து நமக்கு டேஷ்போர்ட்லேயே நோட்டிஃபை பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது. இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூனால் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடும். அவங்க அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு போன சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மறுபடியும் வந்துடும். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டுமே யூடியூப்லேருந்து கொடுக்கல, இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா, சடனாக வந்துட்டு நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பண்ணலாம், ஆனால் சடனாக 20, 30, 100 அப்படின்னு அன்சப்ஸ்கிரைப் யாருமே உடனே அட் அ டைமில் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனும் கிடையாது. மூணாவது ரீசன் பார்த்திங்கன்னா, யூடியூப் வந்து 3 மந்த்ஸ்க்கு 1 ஆர் 6 மந்த்ஸ் ஆக்டிவ் இல்லாத சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதாவது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம சொல்லியிருப்போம், நம்ம ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லியிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நமக்காக வந்து அவங்களோட மெயில் ஐடிஸ் நிறைய வச்சுருப்பாங்க, பட் அவங்களோட யூஸ் பண்ணாத மெயில் ஐடியில் கூட நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் இல்லாத சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் ஆயிருந்து அப்படின்னா அதெல்லாம் வந்து யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஃபேக் ஐடிஸ் நிறைய ப்ரொமோட் பண்ணுவாங்கள்ல, அமௌண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் வாங்குறாங்கள்ல, அதில் பாதி வந்து நார்மல் ஐடிஸ் அதுலேருந்து ஆக்டிவாக இருக்காது, அதுலேருந்து எந்த வீடியோஸும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடிஸ்லேருந்து தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடிஸ் எல்லாத்தையுமே 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு போன சப்ஸ்கிரைபர் திரும்பி வராது. இந்த அப்டேட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி நண்பா, பார்த்து பத்திரமா இருங்க, ஃபேக் ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது டவுன் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.